ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். சொல்லாமல் எல்லாம் கேமரேன். ஸோ இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன், ஸோ நிறைய பேர் கேட்டுதீங்க பிரதர், அதுமாதிரி ஜெஸ்ட் கார்டிலேருந்து எடுத்து பண்ணால் ரிசல்ட் வருமா வராதான் கேட்டுதீங்க. ஸோ அதுக்கான வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம உதய் ஒரு பண்ணி கிட்டத்தட்ட 3 மாதம் ஆக போகுது. இவருக்கு வந்து எங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால், டிஹெச்டி ஹேர் ட்ரான்ஸ்ஃபர் பெங்களூர் பண்ணியிருந்தோம். ஸோ ஆல்மோஸ்ட் 3 மாதத்துக்கு இவருக்கு ரிசல்ட் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். அவருமே ரிவ்யூ வந்து பேசி கொடுத்துருக்காரு. ஸோ இவருக்கு வந்து நம்ம 4th டைம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோம் சரிங்களா. நம்ம ஆல்ரெடி வந்து இவரோட வீடியோஸ் வந்து ஃபுல் டீட்டெயில் வந்து ஆல்ரெடி வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக புரியும் சரிங்களா. ஸோ இவருக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து முதல் வந்து பேக்கில் எடுத்திருந்தோம். ஸோ செகண்ட் டைம் பண்ணும்போது பிஎட்ல எடுத்திருந்தோம். ஸோ 3rd டைம் பிஎடு பேக்கு, அப்புறம் 4th டைம் வந்து இப்போ வந்து பின்னாடி பிஎடு ஜெஸ்ட் கார்டு எடுத்துக்கோம் சரிங்களா. அவர் வந்து டோனரே இல்லாதனால வந்து ஜெஸ்ட்டில் வந்து நம்ம எடுத்தோம். ஸோ நிறைய பேர் சொல்கிறாங்க ஜெஸ்ட்டில் வந்து பண்ணால் ரிசல்ட் வராதுன்னு சொன்னாங்க. ஸோ நம்ம வந்து முதல் டைம் வந்து நம்ம தான் ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ பண்ணி ரிசல்ட் வந்து இந்த 3 மாதத்துல நல்லா அட்டகாசமாக வந்திருக்கு. இருந்தாலுமே இன்னொரு 3 மாதம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் சரிங்களா. 6 மாதம் கழித்து இதோட க்ரோத் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்மளோட சப்ஸ்கிரைப் எல்லாத்துக்குமே இதை பண்ண ஆரம்பிச்சிடலாம் சரிங்களா. ஸோ நிறைய பேர் வந்து நிறையா ட்ரான்ஸ்பிளான்ட் சென்டரில் பண்ணி ஃபெயிலியர் ஆகிருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து டோனர் வந்து சுத்தமாக டேமேஜ் பண்ணியிருப்பாங்க. சில பேருக்கு வந்து 2-3 தடவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி டோனர் இல்லாமல் இருக்கும். ஸோ திரும்ப பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஜெஸ்ட் கார்டு வந்து கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா. ஸோ அது மாதிரி நிறைய பேர் வந்து டோனர் வந்து இல்லாமல் வராங்க. ஸோ அப்படிம்போது அவங்களுக்கு டோனர் இல்லை, நம்ம என்ன பண்ணோம்னா பேக்கு பிஎடு ப்ரைவேட் ஏரியா இருப்போம். இப்போ 4வது ஜெஸ்ட் கார்டு வந்து இப்போ நம்ம எடுக்க போகிறோம். ஸோ இப்போ இல்லை, ஒரு 3 மாதம் கழித்து வந்து உதயபுரம் வந்து எப்படி ரிசல்ட் வந்திருக்கு, எப்படி க்ரோத் வந்துருக்கு பார்த்துட்டு கண்டிப்பாக நம்ம வந்து இதை வந்து நம்ம லான்ச் பண்ணலாம் சரிங்களா. ஸோ அதுக்கு மேலே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, முடிந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா. ஸோ வந்து நம்ம வந்து லாங் டைம் வந்து வீடியோஸ் போடாமல் இருந்தோம். அது ரீசன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறையா ஒர்க் வந்து உங்களுக்கே தெரியும். ஸோ நம்ம ஆரம்ப இதில் வந்து எப்படி இருந்தோம், இப்போ வந்து எந்த அளவுக்கு நம்ம பிஸியாக ரன் ஆகிட்டு இருக்கு, நம்ம கிளினிக் வந்தாலே உங்களுக்கே தெரிஞ்சுக்கோம் எந்த அளவுக்கு க்ரௌடு வருது. ஸோ எந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து நல்லா க்ரோத் ஆகிட்டே இருக்கும் உங்களுக்கே தெரியும். ஏன்னா அதுக்கு முக்கிய காரணம் வந்து நீங்கள் கொடுத்த சப்போர்ட் மட்டும் தான். உங்களோட சப்போர்ட்டில் நான் மேலும் மேலும் வளர்ந்துட்டு வரேன். கண்டிப்பாக வந்து இந்த உதவி வந்து கண்டிப்பாக வாழ்க்கையில் மறக்க மாட்டேன். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் வந்து வேணும்னா மறக்காமல் நம்ம கீழே நம்மளோட நம்பர் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கால் பண்ணி கேட்டுக்கோங்க சரிங்களா. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம தமிழ் ஹேர் ட்ரான்ஸ்பிளான் கிளினிக். நான் உதய். நான் ஆல்ரெடி உங்களுக்கு அக்டோபர் லாஸ்ட்டில் ட்ரான்ஸ்பிளான் மறுபடியும் நான் பண்ணியிருந்தேன், 4th டைம் பண்ணியிருந்தேன். என்னோட செஸ்ட் ஹேர் எடுத்து பண்ணியிருந்தோம். இப்போ அதை ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குன்னு இதனால் நம்ம வந்து ஒரு 3 மந்த்ஸாக நம்ம வந்து நம்ம வந்து அப்டேட் பண்ணாமல் இருந்தோம். இப்போ அதை அப்டேட் பண்ணுறதுக்காக தான் உங்களுக்கு நான் இப்போ பண்ணுறேன். நம்ம பெங்களூர் பிரான்ச்சில் நான் பண்ணியிருந்தேன். அதுதான் பெங்களூருக்கு ஒரு 1 வீக் பிஃபோர் தான் நான் வந்தேன். அதனால தான் இங்கே வச்சு ரிசல்ட் வீடியோ போடலான்றதுக்காக தான் இப்போ நம்ம வீடியோஸ் சொல்லிட்டுருக்கோம். கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸில் பாருங்க, இது வந்து இப்போ 3 மந்த்ஸ் ரிசல்ட்டு. ஓகே, இது 3 மந்த் ரிசல்ட்டு. இப்போ நீ தான் ஹேர் கட் பண்ணேன். ட்ரான்ஸ்பிளர் பண்ணுறவங்க வந்து உங்களோட சைட் ஹேரை வந்து நீங்கள் ஒரு 1 மந்த் நீங்கள் 1 மந்த்ல நீங்கள் கட் பண்ணிக்கலாம். பட் இம்ப்ளான்ட் ஹேரை மட்டும் எப்பவுமே கட் பண்ணாதீங்க. ஒரு 1 இயருக்கு 10 மந்த்ஸாவது ஜஸ்ட் அதை வளர்க்க விடுங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு ஃபுல் ரிசல்ட் எப்படி வரும் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஓகேவா. இன்னும் அடுத்தடுத்து நான் 2 மந்த்ஸ் ஒன்ஸ் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். எல்லா ரிசல்ட்ஸும் நாங்கள் போடுறோம், நீங்கள் பார்த்துக்கோங்க. ப்ளஸ் இந்த நம்ம செஸ்ட் ஹேர் எடுத்துகிட்டு பண்ணது வந்து இப்போ வரைக்கும் நல்ல ரிசல்ட் வந்துட்டு இருக்கு. இன்னும் ஒரு 2-3 மந்த்ஸில் வந்து ஒரு மேக்ஸிமம் ரிசல்ட் வந்துடும். வந்தோடனே நம்ம மற்ற பேஷண்ட்ஸ் நிறைய பேர் டோனர் இல்லாமலாம் வந்து நிற்கிறாங்க நம்மகிட்ட. சார், எனக்கு டோனரில் செஸ்ட் ஹேர் பண்ணுங்க. இப்போ அதுதான் நம்ம டெஸ்டிங்கே பண்ணுது. ஏன்னா நம்ம வந்து தெரியாமல் வந்து நம்ம பேஷண்ட்டுக்கு சொல்லிடக்கூடாது. அதனால இப்போ ரிசல்ட்ஸ் நல்லா வந்துச்சுன்னா கன்ஃபார்மாக இப்போ டோனர் இல்லாதவங்களுக்கு நம்ம கன்ஃபார்மாக நம்ம பண்ணிடலாம். அப்புறம் இன்னொரு விஷயம், பேஷண்ட்ஸ் எல்லாருமே வந்து நிறைய பேர் வந்து தாடி வந்து கொடுக்கறதுக்கு பயப்படுறீங்க, ஏதாவது ஸ்ட்ரெச் மார்க் ஆகிடுமா, அது ப்ராப்ளம் ஆகுமா, அதெல்லாம் ஒன்றும் வராது. எனக்கு பாருங்கள், ஒரு எனக்கே வந்து ஒரு 3 டைம்ஸில் எடுத்திருக்கேன் அந்த தாடியிலேருந்து. பேக் சைட் டோனர் பற்றிலாம் நம்ம தாடியில் தான் எடுத்தாகணும். ஏன்னா அந்த அடுத்தது அந்த ஹேர் தான் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ரூட்டு பாருங்கள், அந்த எனக்கு 2.5 மந்த்ஸ் மேலே ஆயிடுச்சு. அது கொஞ்சமாக அப்படி எல்லாமே அந்த ஸ்கின்னே மாறிடும். உங்களுக்கு அப்படியே நேச்சுரல் ஸ்கின்னுக்கு அப்படியே மாறிடும் அது. அதனால் நீங்கள் எதுவுமே வந்து அதை பற்றி கவலைப்படாதீங்க. தாடி எடுக்கிறதுனால என் ஃபேஸ்லேயே எடுத்துருக்கு, அதனால் வந்து தைரியமாக நீங்கள் கொடுக்கணும். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸா, நிறைய பேர் ஒரு பேஷண்ட்ஸ் வந்து சில பேஷண்ட்ஸ் வந்து எங்களை கால் பண்ணாங்க, டேரெக்டாக கூட வந்திருந்தாங்க. சார், சில கிளினிக்கில் நாங்கள் சொன்னோம் இது மாதிரி இவங்க தமிழ் ஹேர் ட்ரான்ஸ்பிளான் கிளினிக்கில் வந்து இந்த டிஹெச்டி இவங்க வந்து மெடிசன்ஸ் எதுவுமே கொடுக்கறதில்ல, பயோட்டன் டேப்லெட் கொடுக்கறதில்ல, மினாக்சில் கொடுக்கறதில்லன்னு. அதுக்கு அவங்க சொன்ன வேர்ட்ஸ் என்னென்னா, அவங்க போடுற ட்ரெஸ்லாம் ஃபேக்கு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. ஃபேக் இல்லை பிரதர் சரிங்களா. ஏன்னா அவங்க பிஸ்னஸ் அடிபடுறதுக்காக அவங்க சொல்கிறாங்க. அதனால பேஷண்ட்ஸ் யாராக இருந்தாலும் யாரும் கன்ஃபியூஸ் ஆக வேணாம். நாங்கள் வந்து வித்தவுட் மினாக்சில் வித்தவுட் பயோட்டன் டேப்லெட் தான் ரிசல்ட் போட்டுட்ருக்கோம். ரெண்டாவது, அடுத்த கிளினிக்ஸை பற்றி நீங்கள் எதுவும் தப்பாக பேசாதீங்க பிரதர் சரிங்களா. ஒரு கிளினிக் நீங்கள் போகிறீங்க, பேஷண்ட்ஸ் வராங்கன்னா நீங்கள் வந்து மற்ற கிளினிக் உங்களோட பெஸ்ட்டு சொல்லுங்கள். மற்ற கிளினிக்கை பற்றி நீங்கள் ஏதாவது தப்பு தப்பாக சொல்லிட்டு உங்கள் பேஷண்ட் வர அப்படின்னு டிசைட் பண்ணாதீங்க.
அது யூடியூபர்ஸும் சில பேர் பண்ணுறாங்க, கிளினிக்கில் இருக்கவங்களும் பண்ணுறாங்க, அதை தெரிஞ்சது பண்ணாதீங்க. ரெண்டாவது, நாங்கள் யூஸ் பண்ணுற ஜிஎஃப்சிபிஆர்பியில் டூப்ளிகேட்ன்ற மாதிரி நீங்கள் பேசுகிறீங்க. அதாவது நாங்கள் கம்மி ரேட்டில் பண்ணுறனால, நாங்கள் நீங்கள் கொஞ்சம் அதிக ரேட்டில் பண்ணனால உங்களது ஒரிஜினல் சொல்கிறீங்க. இன்னும் பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ் கிளினிக்ஸில் வந்து பிஆர்பி ஜிஎஃப்சி 10,000 ரூபா 20,000 ரூபாலாம் பண்ணுறாங்க. அப்போ இப்போ கம்பேர் பண்ணப்போ இப்போ உங்களது டூப்ளிகேட்டா சொல்லுங்கள். அதனால் வந்து யாருமே சொல்லாதீங்க, எல்லாருக்கும் தெரியும். இப்போலாம் கூகுள் அடிச்சு பார்த்தாலும் தெரியும் பிஆர்பி ஜிஎஃப்சியோட டியூப் எவ்வளோ ரேட் வருதுன்னு எல்லாருக்குமே தெரியுது. அதனால் தயவுசெய்து வந்து அந்த மாதிரி தப்பு எதுவும் பண்ணாதீங்க. இன்னொன்று, வீடியோ யூடியூபர்ஸ்னு வச்சுக்கிறோம், உங்களோட வீடியோஸ் ரிசல்ட் வீடியோ போடுறீங்கன்னா உங்கள் ஃபுல் ஹெட்டாக காட்டி நீங்கள் போடுங்க. சும்மா ஃப்ரெண்டில் மட்டும் நான் காட்டிட்டு இதை பாருங்கள் ரிசல்ட் வந்துச்சு ரிசல்ட்னு சொல்லாதீங்க, அந்த டாப்பையும் காட்டுங்க. டாப்பில் நிறைய பேருக்கு முடியே இல்லை, முடியே இல்லாமல் ஃப்ரெண்டில் மட்டும் 4,000 ரூபாய் காட்டிட்டு ரிசல்ட் பாருங்கள் ரிசல்ட் பாருங்கன்னு காட்டிட்டுருங்க. முடிஞ்சால் உங்களோட டாப் ஹெட்டும் காட்டிட்டு உங்களுக்கு வீடியோ போடுங்க, பார்த்துக்கலாம் எந்த அளவுக்கு உங்களுக்கு நீங்கள் ரிசல்ட் வந்துருக்கேன்.